இந்த அரசு பள்ளி மாணவர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் மாசுபாடுகள் என்ன, பிளாஸ்டிக்கை எவ்வாறு தவிர்ப்பது என்பது பற்றி கற்றுக்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் மாசுபாடு குறித்த பாடத்திட்டத்தை தமிழில் வடிவமைத்துள்ளனர் ஆரோவிலில் உள்ள வேஸ்ட்லெஸ் என்ற தன்னார்வல தொண்டு நிறுவனம். வேஸ்ட்லெஸ்ல நாங்கள் என்ன செய்கிறோன்னா, பசங்களுக்கு வேஸ்ட் பற்றியும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பாடத்திட்டங்களை உருவாக்கி அவங்களுக்கு நாங்கள் தந்துட்டுருக்கோம். பசங்கள் எல்லாருக்குமே, நாங்கள் சூஸ் பண்ண ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 10 to 13 வயசு பசங்கள், கிளாஸ் 6 to 8. அவங்க எல்லாருக்குமே வாட்டர் சைக்கிள்லாம் என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது. நீர் சுழற்சி, நீர் ஆவியாகும் வெப்பத்தினால நகர்ந்து மேகமாக சேரும், குளிர்ந்து மறுபடியும் மழையாக பெய்யணும், எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன அவங்களுக்கு டீச் பண்ண நினச்சின்னா, இந்த பிளாஸ்டிக்கும், நம்ம தினசரி யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக்கும் இதே மாதிரி ஒரு சுழற்சியில் போகுது. எப்படி நீர் ஒரு சுழற்சியில் போகுதோ அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் ஒரு சுழற்சியில் போகுது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லித்தர பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் டெக்ஸ்ட் புக் ஓரியன்டாக இல்லாமல் ஆக்டிவிட்டி பேஸ்ட், ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்பீரியன்ஷியலாக பசங்க கற்றுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது. எங்கள் மெட்டீரியலே கிட்டத்தட்ட ஒரு டிவி ப்ரெசன்டேஷன் மாரி, டிவி சைஸில் இருக்கும். அண்ட் எல்லாமே விஷுவலாக இருக்கும், பசங்க பார்த்து கற்றுக்கிற மாதிரியான இது. அண்ட் எல்லா லெசன்லையுமே ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா அந்த சயின்ஸை கற்றுப்பாங்க, அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நாம் தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு சில செயல்பாடுகள் சொல்லித்தரப்படுகிறது. அதில் ஒன்றுதான் ஃபேஸ் வாஷ் போன்ற அழகு சாதன பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதா என்பதை கண்டறியும் இந்த முயற்சி. இந்த பாடத்திட்டத்தில் பிளாஸ்டிக் பிரச்சனை குறித்து குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சில விளையாட்டுகளும் இருக்கின்றன. We came up with was a very creative way of stories. We created these stories, these dialogues. வித்தியாசமான வழிகளில் கதைகள் மூலம் குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். உதாரணத்திற்கு, இரு கடல்வாழ் உயிரினங்களுக்கு இடையே நடக்கும் உரையாடல்கள் மூலமாக, ஒரு ஆமையும் நட்சத்திர மீனும் பேசிக் கொள்ளும் உரையாடல் மூலமாக, மைக்ரோ பிளாஸ்டிக் அறிவியலையும், மீன்கள் ஏன் பிளாஸ்டிக்கை உண்கின்றன போன்றவற்றையும் குழந்தைகளுக்கு எளிதாக சொல்லித் தருகிறோம். இந்த உரையாடல் கதைகளை குழந்தைகளும் ஆசிரியர்களும் ஒன்றாக படித்து கற்றுக்கொள்ளலாம். வேஸ்ட்லெஸ்ல நாங்கள் உருவாக்கிய சி சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மாணவர்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் சுழற்சியை பற்றி கற்றுக்கிறது இதுவே உலகத்திலே முதன்முறை. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் 10,000 கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் தான் நம் உலகின் எதிர்காலம். இந்த பாடத்திட்டம் மூலம் உலகை அச்சுறுத்தும் பிளாஸ்டிக் பிரச்சினைக்கு இந்த மாணவர்களால் ஒரு சிறந்த தீர்வு காண முடியும் என்று இவர்கள் நம்புகின்றனர்.